அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிரிவாற்றாமை அப்படிங்கற ஒரு டாபிக் பார்க்க போறோம். நம்ம நேத்து வந்து என்ன பாத்துறோம், செவ்வியல் இலக்கியங்கள் அப்படினா என்ன, அதுல இருந்து என்னென்ன இலக்கியங்கள் இருக்கு, எவ்வளவு பாட்டு இருக்கு அப்படினு சொல்லி பாத்துறோம். அடுத்து பழந்தமிழரோட வாழ்வியல்ல இயற்கை காதல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பாத்துறோம். அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. இது பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் அப்படினா அத வந்து பாத்துருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்கறேன். அதுக்கு அப்புறம் இதுல பிரிவாற்றாமை அப்படிን பத்தி ஒன்னு சொல்றாங்க. பிரிவாற்றாமை அப்படினா என்னன்னா, பிரிவு அப்படினா ஒருத்தங்க பிரிஞ்சு இருக்குறது அப்படி நமக்கு தெரியும். ஆற்றாமை அப்படினா தாங்க முடியாத துன்பம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ பிரிவை தாங்க இயலாமை, அதுதான் நம்ம பிரிவாற்றாமை அப்படினு சொல்றோம். சரிங்களா? அப்படி பாக்கும்போது தமிழர்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற காதல கலவொழுக்கம் அப்படினு சொல்றாங்க. திருமணத்துக்கு பிறகு இருக்கிற காதல என்ன பண்ணுவாங்க, கற்பொழுக்கம் அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சு இருக்காங்க அப்படினா அவங்க கஷ்டப்படுறாங்கல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிரிவாற்றாமை அப்படினு சொல்றோம். அப்படி கஷ்டப்படுற தலைவிக்கு துணையா யார் இருப்பாங்களாம், பாங்கி அப்படினு ஒருத்தங்க இருப்பாங்க. பாங்கினா யாருன்னா தோழி அப்படினு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி கஷ்டப்படுற தலைவனுக்கு துணையா பாங்கன் இருப்பான். சரிங்களா? பாங்கன்னா என்னது, தோழன் அப்படினு சொல்றாங்க. இந்த பிரிவாற்றாமையை வந்து ஒரு பாடல் வந்து விளக்கமா நமக்கு சொல்லுது. அந்த பாடல தான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த பாடல் எதுல இருக்கு அப்படினா குறுந்தொகையில இருக்கு. சரிங்களா? இந்த பாடலை எழுதினவர் யாரு அப்படின்னா மீனரி தூண்டிலார் அப்படின்னு சொல்றாங்க. திணை பாத்தீங்கன்னா பாலை திணை அப்படின்னு சொல்றாங்க. கூற்று அப்படின்னு பார்த்தா தலைவி கூற்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், தலைவி இந்த பாட்டை பாடுறதா அர்த்தம். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது யானே ஈண்டடையேனே என் நலனே ஏனல் காவலர் கவனொலி வெறிய காண யானை கைவிடும் பசும் கழை மீனெறி தூண்டிலின் இவக்கும் காணக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாட்டு எதுல இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. இதுல நம்ம அர்த்தத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா. ஈண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கு அப்படின்னு அர்த்தம். ஏனல் அப்படின்னா திணைன்னு அர்த்தம். வெறிய அப்படின்னா அஞ்சு அப்படின்னு அர்த்தம். காண யானை அப்படின்னா காட்டு யானை. கழைன்னா மூங்கில். நிவக்கும் அப்படின்னா மேலே செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஒழிந்தன்று அப்படின்னா அழிந்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? தலைவியோட பிரிவுனால அவங்க வந்து அந்த தலைவி என்ன பண்றாங்க, பெண்மை நலன் இழந்தேன் அப்படின்னு சொல்லி வருந்தி ஒரு பாடலை பாடுறாங்க. அந்த பாடல் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யானே ஈண்டனையே சாரி யானே ஈண்ட ஏனே என் நலனே ஏனல் காவலர் கவனொலி வெறிய காண யானை கைவிடும் பசும் கழை மீனெறி தூண்டிலின் இவக்கும் காணக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன திணை, பாலை திணை. பாலை திணையில வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்தோம். சரிங்களா? அப்போ பாலை திணைன்னு வந்தாலே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிஞ்சதை பத்தி தான் எப்பயுமே பாட்டு பாடுவாங்க. சரியா? அப்படி இருக்கும்பொழுது இங்க வந்து என்ன பண்றாங்க, காணக நாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. காணக நாடு அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் எங்க இருக்கும், முல்லை திணையில இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்றாங்க, ஒரு தலைவி வந்து முல்லை திணையில இருக்கிற ஒரு தலைவனை வந்து காதலிக்கிறாங்க. சரியா? அப்படி காதலிக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, தலைவியை விட்டு தலைவன் போயிட்டாங்க. அப்போ அவங்க பிரிவு ஆற்றாமல் என்ன பண்றாங்க, இந்த பாட்டை பாடுறாங்க. சரிங்களா? எப்படி பாடுறாங்க அப்படின்னா, யானே ஈண்ட ஏனே என் நலனே காணக நாடனோடு ஆண்டே ஒழிந்தன்றே அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க இருக்கேன், ஆனா என்னோட கருப்பு நலன் எங்க போயிடுச்சான், அந்த காட்டுவாசி பையன் இருக்கால அவன் கூடயே போயிடுச்சு அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? காட்டுல வாழற தலைவனோட அன்னைக்கே என்னோட கருப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நடுவுல இந்த மூணு லைன் எதுக்காக அப்படின்னா, ஏனல் காவலர் கவன் ஒளி வெறிய காண யானை கைவிடும் பசும் கழை மீனெறி தூண்டிலின் இவக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து முல்லை திணையில நடக்கிற ஒரு காட்சி. அதான் நம்மளுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, ஒரு யானை வருது, காட்டு யானை. அது என்ன பண்ணுது, பெரிய நீட்டா இருக்க மூங்கில வளைக்குது. சரியா? வளைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வளைக்கும் பொழுது பக்கத்துல திணைப்புணம் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு, திணையெல்லாம் வந்து விளைய வச்சு காய வைக்கிற இடம், அதுதான் நம்ம திணைப்புணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திணைப்புணத்தை பாதுகாக்கிற காவலர் என்ன பண்றாங்க, கவன் வச்சிருக்காங்க. கவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கல்லை வச்சு அடிப்பாங்கல்ல, உண்டிக்கோள் கூட நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து கவன் அப்படின்னு சொல்றாங்க.
அவங்களோட அந்த கவன் சவுண்ட கேட்டு என்ன பண்ணுது, பயப்பட்டு அந்த இழுத்த மூங்கில் என்ன பண்ணுது, டக்குன்னு விட்டுருது. அப்படி விடும்பொழுது அந்த மூங்கில் எப்படி இருக்கான், மீனை போட்டு மீனை தூண்டில் போட்டு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தூண்டில போட்ட உடனே மீன் மாட்டின உடனே தூண்டில எப்படி டக்குன்னு எடுப்பாங்க, அப்போ வந்து இப்படி வளைஞ்சிருந்த தூண்டில் டக்குன்னு நேரம் ஆகும்ல, அந்த மாதிரி அந்த யானை இழுத்த மூங்கில் டக்குன்னு மேலே போயிடுச்சான். சரிங்களா, அப்படிதான் சொல்றாங்க. சரி, அதை நம்ம எக்ஸ்பிளைன் எப்படி ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். வினையின் மேற்சென்ற தலைவனின் பிரிவாற்றாத தலைவி அப்படின்னு அர்த்தம். வினை அப்படின்னா ஏதோ ஒரு வேலை, அவன் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக என்ன பண்ணியிருக்கா, அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. சரியா, அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அந்த பிரிவை தாங்க முடியாத தலைவி, காட்டு யானையானது தான் வளைத்த மூங்கிலை திணைப்புணம் காக்கும் காவலர்களின் கவன் ஒலிக்கு பயந்து விட்டு விடுகிறது. அந்த மூங்கிலானது தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவன் மீன் சிக்கியவுடன் தூண்டிலை விரைந்து மேலே தூக்கினார் போல சட்டென்று மேலே பாய்கிறது. இத்தகைய காட்சியை உடைய மலை நாடனோடு நட்பு கொண்டதனால் இன்று நலிவடைகிறேன். அவன் என்னை வரையாது, வரையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமணம் செய்து கொள்ளாது, காலம் தாழ்த்துவதால் இங்கு நான் அங்கு என் நலம் எனும் நிலை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க இருக்கேன், நான் என்னோட நினப்பு ஃபுல்லா அங்கதான் இருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் நம்ம